ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோவில் என்னென்ன சொல்லியிருந்தோம், எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம நேத்திக்கான வீடியோவில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கிளியராகவே சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து நிஃப்டி 16,500 மேலே கட் ஆகி உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐ மீன் வந்துட்டு நேத்தியோட ஹையை வந்துட்டு கட் பண்ணி சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஆர் வந்துட்டு அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரியும் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து புட் ஆப்ஷன் சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் சைடில் போயிட்டு திரும்பியிருந்தாங்க. ஸோ நம்ம சொன்ன லெவல் வந்துட்டு எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் லாஸ்ட் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பண்ணி நல்ல ஒரு அப்சைட் மட்டமாக கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் ப்ராபப்ளி உங்களை நிறைய பேர் அந்த இதில் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு மார்க்கெட் லாஸ்ட் மினிட்ஸில் கொடுத்தனால உங்களுக்கு பெரிய லெவலில் என்ட்ரிக்கான சான்சஸ் கம்மியாக இருந்திருக்கும். அண்டு நேத்தி நம்ம சொன்ன விஷயத்தில் இன்னொன்றுமே கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேத்திக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியோட தேர்ட் டார்கெட், ஐ மீன் நிஃப்டி வந்துட்டு அப்சைடில் போனாங்கன்னா நிஃப்டியோட தேர்ட் டார்கெட்டாக நம்ம கொடுத்துருந்தது 16,626 கொடுத்துருந்தோம். அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியோட எக்ஸாக்ட் ஹை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16,626 இருந்திருக்கு. நம்ம சொன்னதுக்கும் நிஃப்டி நடந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது, அக்யூரேட்டாக 100% நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நீங்களும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஐ மீன் வந்துட்டு இன்ட்ராடேல நிஃப்டி எக்ஸ்பெஷலி நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட கோர்ஸில் நம்ம அதான் டீச் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ அதனால் என்னால் போட முடியல. ஏன்னா எனக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு லேப் வச்சுருந்தேன், அந்த லேப்பில் தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டுருந்தேன். பட் ஆனால் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்னோட லேப் வந்துட்டு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டு, ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல. அதுக்கப்புறம் தான் நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கேன். இப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக லேப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஐ மீன் வந்துட்டு இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீக்கெண்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நான் வந்துட்டு மண்டேலேருந்து கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி அனாலிசிஸை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்டுக்கிறேன். அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வேணால் நான் வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோம். நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியோட குரூஷியல் லெவல் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறது 16,580 பார்க்குறேன். ஸோ ஒன்ஸ் வந்து நிஃப்டி 16,580 கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நான் அந்த இடத்துலேருந்து புட் ஆப்ஷன் சைடில் போவேன். சப்போஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு அங்கேருந்து ஒரு ப்ராப்பரான என்ட்ரியும் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து கால் ஆப்ஷன் சைடில் போவேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட கிளியரான பிளான் இதுதான், நிஃப்டி வந்துட்டு 16,580 கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போவேன். ஆர் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போவேன். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி கேப் அப்பா இல்லை கேப் டவுனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எஜிஎஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 20 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டிருக்காங்க. அதாவது இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆன டைம்லேருந்து உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டிருக்காங்க. ஸோ இதே நிலம நாளை காலைல வரைக்கும் நம்மளோட மார்க்கெட்டில் நீடிச்சிச்சு அப்படின்னா, ஐ மீன் வந்துட்டு எஜிஎஸ் நிஃப்டியில் நீடிச்சிச்சு அப்படின்னா நாளை காலைல இந்தியன் மார்க்கெட் அதாவது நிஃப்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேப் அப் எதிர்பார்க்கலாம். ஐ மீன் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கை எதிர்பார்க்கலாம். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நிஃப்டி இங்கே இப்போ இங்கே இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 16,690 இருக்கும். அதை கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 16,753 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ரவுண்ட் லெவலான 16,800 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்லேயே நிஃப்டி டவுன் சைடில் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 16,585 இருக்கும். அதை கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 16,526 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 16,489 வரைக்கும் நிஃப்டி வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்டுமே படிப்பேன், எல்லா கமெண்ட்டுமே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கானன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.